ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் 67. 67வது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம். இறைவா, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலும் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும்
மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆமே. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். உயிரும் நானே என்றவரே, உயிர்ப்பும் நானே என்றவரே, பகைவனை நேசி என்றவரே, நானே சத்தியம் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நானே பரிசுத்தர் என்றவரே, நாமே கடவுள் என்றவரே, உலகின் ஒளி நான் என்றவரே, உலகின் உப்பு நீங்கள் என்றவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உண்மைக்கு சாட்சியம் சொன்னவரே, உரிமை தந்த தேவனே, சுமைகளை தாங்குவேன் என்றவரே, மனம் திரும்புங்கள் என்றவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். இன்றைய அருள்வாக்கு புனித பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13-15 வரை. கடவுள் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுபற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. நான் உம்மை புகழும் போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். நான் உம்மை புகழும் போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். என்னாவும் நீதியை எடுத்துரைக்கும். நான் உம்மை புகழும் போது
என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக. நானுமை புகழும் போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். சக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தருளும். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்தருளும். மன்றாட்டுக்கள். கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் சுய கட்டுப்பாடும் உள்ள ஆவியாகும். எனவே முழு நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம், தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியிருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவில் நிறங்களுக்கு எல்லா ஆன்மீக ஆசியையும் கொடுத்துள்ளீர். தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியிருளும். தூய ஆவியாரின் வல்லமையால் மரியா கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார். திரு அவையின் வழியாக இன்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறப்பாராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியிருளும். தந்தையே, உமது தூய ஆவியார் எங்களை தனிமையிலிருந்து வெளிக்கொணர்வாராக. குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியின் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டுகொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியிருளும். உமது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக. படைப்பனைத்தும் தூய ஆவியாரால் புத்துயிர் பெறவும். எங்கள் இல்லங்கள் எல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரிவீராக. தந்தையே, உம் ஆவியாரை எங்களுக்கு அனுப்பியிருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம்.
இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இறுதி மன்றாட்டு மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, உண்மை ஒளி நிலை வாழ்வு இவற்றின் பெரும் சுடரே, இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை நிரப்பியருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக, ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே,
ஆரோக்கி அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். சத்திய தெய்வத்தாயே, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனவாகின்று உம்மையாம் கிங்குகிறோம். சதா சதாயே மாதா, சத்